இன்றைக்கி பயனுள்ள தகவலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே பிறந்ததிலிருந்து 3 மாதங்கள் வரைக்கும் நாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அந்த சமயங்களில் பச்சிளங்குழந்தைகளுக்கு ஏற்படும் மலச்சுக்களை போக்குவதற்கான எளிய முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சமயத்தில் பால் கொடுக்கும் பொழுது தாய்மார்கள் அதிகமாக தண்ணீர் அல்லது நீராகாரம் குடித்துவிட்டு பால் கொடுப்பதன் மூலம் உடனடியாக இந்த சிக்கலிலிருந்து விடுபடலாம். மேலும் இந்த சமயங்களில் பால் கொடுக்கும் தாய்மார்கள் அதிகமாக காய்கறிகள், கீரைகள், முக்கியமாக புதினா, கொத்தமல்லி போன்றவற்றை அதிகமாக சேர்த்து கொள்வதன் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மேலும் பாலூட்டும் தாய்மார்கள் உண்ணும் உணவில் அதிகமாக வெள்ளரிக்காயை சேர்த்து கொள்ளும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். மலச்சிக்கல் உள்ள நேரங்களில் பாலூட்டும் தாய்மார்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை இப்பொழுது பார்க்கலாம். அந்த சமயங்களில் தாய்மார்கள் அதிகமாக பிரெட், ரஸ்க், பிஸ்கட் போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்கலாம். மேலும் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, முருங்கைக்காய் போன்ற வாயு சம்பந்தமான உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. இவ்வாறு சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கு மேலும் வயிற்று வலியும் பல பிரச்சனைகளையும் உண்டாக்கும். இது பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பிற தகவலுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.